శ్రీ వీతరాగాయ నమః. జైన భారతం తొడరెన్ 76. வணக்கம் பவ்யர்களே, பாண்டவர் ஐவரும் திரௌபதியும் சேர்ந்து சென்று வராட மன்னனை சந்தித்தார்கள். அவர்களுக்கு உரிய சிறப்புகளை பற்றியெல்லாம் வெவ்வேறு விதமாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள். வராடன், அந்த தேசத்தினுடைய மன்னன் வராடன் கூட அவற்றையெல்லாம் கேட்டு அவரவர்களுக்கு உரிய பொறுப்பிலே அவர்களை அந்தந்த துறைக்கு தலைமை பொறுப்பிலே நியமித்து மகிழ்ந்தான். வராடன் நகரத்திற்கு அருகிலே சூலிகை என்கிற வேறொரு வளமிக்க அழகிய நகரம் ஒன்று. அந்த அழகிய நகரமான சூலிகையை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனது பெயர் சூலிகன். அவன் மனைவி விகசை. ஆக அந்த சூலிகை நகரை ஆண்டு வந்த அரசனான சூலிகனின் மனைவி விகசை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் 100 புதல்வர்கள் பிறந்தார்கள். அப்படி 100 பேர் மக்களாக பிறந்தவர்களிலே மூத்தவன் பெயர் கீசகன். இந்த கீசகன் சாதாரணமான ஆள் கிடையாது. 10,000 யானைகளின் பலத்தை ஒருங்கே பெற்றவன். இந்த உலகிலே ஒருவனிடத்திலே அளவற்ற வலிமையும் நற்குணங்களும் பொருந்தியிருந்தாலும் கற்றோர்கள் போற்றுகிற ஒழுக்கம், அதாவது அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? உடல் வலிமையினாலே என்ன பயன்? உள்ளத்திலே ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிப்பட்ட மாந்தர்களினால என்ன பயன் இருக்க போகிறது சொல்லுங்கள். அதுபோலதான் இந்த கீச்சகன் கூட 10,000 யானைகளின் வலிமையை ஒருங்கே பெற்றவன் அப்படின்னு குறிப்பிட்டா கூட அவங்கிட்ட ஒழுக்கம் கிடையாது. அதாவது காம சுவையிலே கழிப்பெருங்கழிப்பு உடையவனாக அவன் வந்து அதுக்கு வந்து அடிமை. காமத்திற்கு அவன் ஒரு அடிமை. பார்க்கின்ற அழகிய பெண்டிர்கள் மீதெல்லாம் காம உணர்ச்சி அதிகம் கொண்டவனாக ஒரு கசடனாக விளங்கினான். இந்த தீயவன் வராட மன்னனுக்கு சொந்த மைத்துனனாக இருந்ததினால் கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு சேர்ந்து போதோ இல்லையோ, அப்ப அந்த அரசியல் செல்வாக்கு காரணமாக இவனிடையே வளர்ந்திருந்த அந்த மூர்க குணம் இன்னும் வளர்ந்தது. அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தான் செய்கிற அட்டு வழியெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக இல்லை பண்ணுவான், அதுதான்.
இவன் பார்க்கிற பெண்டீர்கள் மீதெல்லாம் மோகம் கொண்டவன். அதனாலே இவனிடத்திலே மூர்க்கத்தன்மை அரசியல் செல்வாக்கு காரணமாக இன்னும் அதிகமாக போய்விட்டது. இத்தகைய காமுகனான கீசகன் ஒரு நாள் ஒப்பனைக்காரியாக பணிபுரிந்து கொண்டு அந்த புறத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ரதியை ஒத்து விளங்கிய திரௌபதியை காண நேரிட்டது. அந்த நாள் முதல் இவன் அவளை எவ்வாறாவது அடைந்து தீர வேண்டும் என்கிற வேட்கை அதிகம் கொண்டவனாய் அதற்கான வழியை ஆராயத் தொடங்கினான். அவனது சிந்தனை முழுதும் அந்த ஒப்பனைக்காரி பணியிலே இருந்த திரௌபதியின் மீதே சதா காலமும் இருந்தது. ஒப்பற்ற இந்த அழகு செல்வியை அடைந்து அவளோடு முயங்கும் பேறு பெற்றவனே மானிட பிறவியை எடுத்த மானிட பிறவி எடுத்ததற்கான பயனே அதுதான் அப்படின்னு நினைக்கிறான். அவனே எடுத்ததன் மானிட பிறவியை எடுத்ததன் பயனை பெற்றவன் ஆவான். அவன் புண்ணியசாலியும் கூட. எப்படி எப்படிதான் நினைக்கிறான் பார். மற்றவரெல்லாம் இந்த பூமிக்கு பாரமானவர்களே. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் மனசுக்குள்ள அவனுக்கு தோன்றது இந்த மாதிரியான எண்ணங்கள். எனது வெட்கத்தை விட்டு அவளிடத்திலே சென்று நான் நேரில் வேண்டிக் கொண்டாவது எனக்கு இவளால் ஏற்பட்டிருக்கிற அந்த விரகதாபம் என்று சொல்லப்படுகின்ற மனதளவில் எழும்பி நிற்கின்ற அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வேன் என்று எண்ணம் கொண்டு தனது விருப்பத்தை அவளிடத்திலே கூறுவதற்காக வேண்டி பலமுறை தனது வேட்கையினை குறிப்பாலே வெளிப்படுத்தினான். கற்பில்லா மாதரை காமுகர்கள் எளிதிலே வசப்படுத்தி விடுவார்கள். கற்பில்லாத மாதர்களை காமுகர்கள் எளிதிலே வசப்படுத்தி விடுவார்கள். ஆனால் கற்பிலே சிறந்த மகளிரை அவர்களால் என்ன செய்ய முடியும்? பாருங்கள், வெண்ணெய் மொத்தை, அதாவது வெண்ணெய் வந்து நன்றாக திரண்டு இருக்கின்றது அந்த அந்த கட்டி ஆத மொத்தைன்னு சொல்கிறாங்களா, அது அதை வந்து விரல் நுண்ணியினாலே எளிதிலே கீறி விட்டுவிட முடியும். ஆனால் உறுதியான வைரக்கல்லை அவ்வாறு செய்ய முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஏன்னா வெண்ணெயினுடைய தன்மை அது வழவழப்பாக இருக்கும். அதை விரல் நுனியின் மூலமாக நீங்கள் கீறி விட்டுவிட முடியும். அது மாதிரி வைரக்கல்லை அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஒரு சிறு கீறலையாவது அந்த வைரக்கல்லிலே ஏற்படுத்த முடியுமா? இந்த உதாரணத்தை எதற்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, கற்பில்லாத மாதரளை இந்த வெண்ண மொத்தையில வந்து விரலாலே கீறி விட்டு விடலாம். கற்புடைய பெண்டிரை
அப்படி வசப்படுத்தி விட முடியுமா எளிதிலே? அது எத்தன்மை? அது வைரக்கல்லை விரலாலே கீறுவது போல. அதனால ஏதாவது சேதாரம் உண்டாகுமா வைரக்கல்லுக்கு? அப்படி ஒரு உதாரணத்தை ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். ஆகவே அவன் அறிவிலி, அந்த கீச்சகன் இருக்கானே அவன் அறிவிலி, அறிவில்லாதவன். உடலிலே வலிமை தான் இருக்கிறது, அவன் காமுகன். எப்படியாவது அவளை தன்மயப்படுத்தி விட வேண்டும் என்று முனைகிறான். முனைந்து முடியாமல் போகிறான். மோகத்தினாலே அவன் அதன் வசப்பட்டு யாரும் இல்லாத இடத்திலே ஒரு சமயம் அவளது கரங்களை பிடித்து இழுத்து தன் அருகிலே நிறுத்தி கொண்டு வெளிப்படையாகவே தனது விரகதாபத்தை கூறுகிறான். தன் இச்சைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினான். பார்த்தீங்களா? அப்போது அவள் மெதுவாக தனது கரங்களை அவன் பிடியிலே இருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள். இது வந்து கற்புடைய மாந்தர்கள் எடுத்தவுடனே ஆத்திரம் மேலிட்டு தாக்குவார்களா? அது சாத்தியமில்லை. அவளோட கரங்களை அவன் பற்றுகிறான், தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறான். அவள் திரௌபதி கரங்களை மெதுவாக விடுவித்துக் கொண்டாள். அவனை நோக்கி இப்போது அவள் அறிவுரை கூறும் விதத்திலே சொல்கிறாள். கைகளை விடு விடு, காமத்தை விடு விடு, கைகளை விடு விடு, காமத்தை விடு விடு, வையகம் தனிலேனை வல்லவர் ஒருவர், வையகம் தனிலேனை வல்லவர் ஒருவர் புறந்திட வருவார், புன்செயல் வேண்டாம். வையகம் தனிலேனை வல்லவர் ஒருவர் புறந்திட வருவார், புன்செயல் வேண்டாம். ஒருவர் நெஞ்சில் உற்றிடும் இருப்பெனேன், ஒருவர் நெஞ்சில் உற்றிடும் இருப்பெனேன், மோர்பவ தொடர்பு முற்றிலும் இலையேல், மோர்பவ தொடர்பு முற்றிலும் இலையேல், கற்புடைய பெண்டீர் நெஞ்சமோ கலங்கா, கற்புடைய பெண்டீர் நெஞ்சம் கலங்கார். இவ்வாறு கூறிக்கொண்டு தனது கைகளை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு விரைந்து சென்று விட்டாள் திரௌபதி. அச்சணத்திலே கீச்சகன் மேலும் மேலும்
தவறாகவே தனது எண்ணத்தை வளர்த்து கொள்கிறான். மேலும் எவ்வாறு தனது எண்ணத்தை அவன் வளர்த்து கொள்கிறான் என்பதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நற்காட்சியாளர்களே, நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.